அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ நாம் இப்போ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருந்திருக்கு. ஒரு 11:40 பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்திருக்கு, பை அட் 37,583.80 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. இன்னும் இந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் காலாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரேடிங்கும் எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு இப்போ என்ட்ரி பாயிண்ட்டை விட கீழே தான் வந்து ட்ரேடிங் போகுதுன்றனால ஸோ ரொம்ப ஈஸியாகவே என்ட்ரி பாயிண்ட் வந்து எடுக்கலாம். ஃபியூச்சர் ட்ரேடர் ஸோ இப்போ என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். இந்த சார்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன, இப்போ டக்குன்னு சார்ட் பார்க்கும்போது கூட ஓகே இப்போ வந்து ஒரு பையிங் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஜஸ்ட் நம்ம இந்த கேண்டலினுடைய கலரை வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிட முடியுது. ஸோ ஒரு பை ட்ரெண்டில் இருக்குன்றனால தான் க்ரீன் கலரில் இப்போ ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா பை பண்ணலாம். அதே மாதிரி என்ட்ரி பாயிண்ட்டை விட கீழே இருக்கின்றனால ரொம்ப ஈஸியாக என்ட்ரி எடுக்கலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு நம்ம என்ட்ரியும் எடுக்க முடியும். அதே மாதிரி சேஃப் ட்ரேடுக்கு ஒரு ஃபஸ்ட் ஹார டைம் பண்ணலான்னா 37,677.18 இருக்குது. ஸோ ஒரு 90 பாயிண்ட் மேலே இருக்குது. இந்த 90 பாயிண்ட் டார்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுதான் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டலினுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் இப்போ என்ன இருக்குது, ஒரு சின்னதாக ஒரு ட்ரேடிங் கால் இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் எதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை இதில் வர ட்ரெண்டை யூஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போதைக்கு வந்திருக்க இந்த ஒரு பை கால் எப்படி ஜெனரேட் ஆயிருக்கு, ஸோ இந்த ஜெனரேட் ஆயிருக்க இந்த பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 12:00 வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போச்சு. ஆஃப்டர் 12 தான் மார்க்கெட் கொஞ்சம் ரேலி வந்து இருக்குது. ஸோ அந்த 12:00 சுற்றி பாருங்கள், டக் டக்குன்னு மார்க்கெட் பெரிய பெரிய கேண்டலாக ஃபார்ம் ஆகுது. இந்த டயத்தில் தான் நம்ம கிடைச்ச இந்த பை காலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டான 37,677 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நல்லா 700 ரேஞ்சுக்கு பக்கத்தில் வரைக்கும் ட்ரேடிங் வந்து போயிருக்கு. ஸோ கால் ஜெனரேட்டான ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே டார்கெட்டை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 37,500 கால் ஆப்ஷன். ஸோ இது வந்து ஒரு அட் த மணி ஆப்ஷன் மாதிரி தான். இது உங்களுக்கு 218 வந்து பை கால் வந்திருக்கு. வந்தது ஒரு சிங்கிள் ஸ்பைக், அப்போ போனது பாருங்கள் 275 வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அட் த மணி ஆப்ஷனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் மேலே வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.